So now question number 4 subdivision 6 and 7 வந்து இப்ப பார்க்க போறோம் இதுல y dx இல்லையா so y dx minus x dy இந்த y ஸ்கொயரை கீழே கொண்டு வந்துரு ஹியர் இந்த y ஸ்கொயரை கீழே கொண்டு வந்துரு என்ன இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்டெப் இது வந்து சொல்றேன் எப்படின்னு தென் இந்த இடத்துல என்ன இருக்கு காட் x பை y-ன்னு இருக்கு இங்கே மிச்சம் இருக்கிறது n இந்த இடத்துல dx-ன்னு சொல்லி இருக்கு இதில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சரி பார்க்கலாம் இப்போ இது வந்து d ஆஃப் u பை v ஈக்குவல் டு வி ஸ்கொயர் வி டியு மைனஸ் யூ விட இந்த ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலா படி இது இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி எழுதுகிற d ஆஃப் x பை y ஏன்னா எக்ஸ் கீழே தானே ஒய் இருக்குது அப்போ வை கீழே எழுதிட்டு எக்ஸ் வந்து மேலே எழுதணும் ஸோ இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டெப்பு இப்படி வந்தாவே இது வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஹையர் கிளாஸ் போகிற வரைக்கும் இது வந்து உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டெப்பு அப்போ இது வந்து ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு இருக்கும் அது வந்து கவனமாக வச்சுக்க இங்கே எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு என் டி எக்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இன்டெக்ரல் பண்ணுவோம் இல்லையா ஸோ இன்டெக்ரல் போட்டுட்டு இந்த இடத்துல காட்டை கூட நீ எப்படி எழுதலாம் காஸ்னு காஸ்ன் பை எழுதிக்கலாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் இப்படி எழுதிட்டு இல்லை போன சமில் பார்த்தோம் இல்லையா காட்னு வந்துன்னா என்ன எழுதணும் லாக் ஆஃப் சைனஸ்ன்னு எழுதணும் இல்லையா அப்படி கூட நீ ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஸோ தட் இங்கே அப்படியே எழுதிக்கலாம் காட்னு எழுதிக்கலாம் ஸோ காட் என்ன இப்படி எழுதுறத விட உனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும் டி ஆஃப் x பை ஒய் ஈக்குவல் டு என்ன வெளியில் எடுத்துட்டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் இப்போ எல்லாமே ஒரு ப்ராப்பர் ஃபார்ம் கொஞ்சிச்சு இங்கே வந்து உனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் மாதிரி இருக்கும் நத்திங் இப்போ நம்ம வந்து இன்டெக்ரல் காட் இஜெட் டிஇஜெட் அப்படின்னா என்ன எழுதுவோம் லாக் ஆஃப் சைன் சைன் இஜெட் இந்த மாதிரி எழுதிக்கு நம்ம வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் வேரியபிள் ஒன்லி இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் இங்கே இஜெட்னா இந்த இடத்துல இஜெட் இருக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருந்தால் இந்த இடத்துல டிஎக்ஸ்ன்னு இருக்கணும் இங்கே ஒயின்னு இருந்தால் இங்கே டிஒய் இங்கே எக்ஸ் பை ஒயின்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல டி ஆஃப் எக்ஸ் பை ஒயின்னு இருக்கணும் ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்கோ அதே மாற்றங்கள் அங்கேயும் இருக்கணும் அந்த மாதிரி தான் இந்த இடத்துல எக்ஸ் பை ஒயின்னு இருக்குது இங்கேயும் எக்ஸ் பை ஒயின்னு இருக்குது நிறைய என்னமோ எக்ஸ் பை ஒய் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வி டோன்ட் ஒரி ஸோ இங்கே இஜெட்டு இஜெட்டு எக்ஸு டிஎக்ஸு ஒய்யு டிஒய்யு எக்ஸ் பை ஒய் டி ஆஃப் எக்ஸ் பை ஒய் அவ்வளோதான் அப்போ இதனுடைய இன்டகிரேஷன் என்ன வரும் லாக் ஆஃப் சைன் எக்ஸ் போன சமில் கூட பார்த்தோம் ஸோ லாக் ஆஃப் சைன் எக்ஸ் பை ஒய் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் ஸோ தட் இங்கே இந்த இடத்துல வந்து இது இது கேன்சல் ஆயிரும் அப்போது என் எக்ஸு ப்ளஸ் சி வந்து நம்ம வழக்கமாக போடுறது தான் இதோட ஆன்சர் ஓவரா இல்லை இப்படி லாகர்மிக் ஃபார்ம் இது வந்து ஆன்டிலாக் எடுத்துகிட்டு இ பவர் ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கு ஸோ வி டேக் ஆன்டிலாக் ஃபார் திஸ் இப்போ லாக் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஸோ சைன் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு இ பவர் என்எக்ஸ் டோட்டலாக தான் மேலே போயிடும் இது வெறும் சிஎல்லாம் தனியாக இருக்காது டோட்டலாக இது கம்ப்ளீட்டாக அப்படியே மேலே எழுதி எழுதணும் புக் ஆன்சர் நான் பார்க்கல ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த க்வெஸ்சன் இதில் பார்த்தினாவே தெரியும் இங்கே என்னது ஈக்குவல் டா ஜீரோவா டிவை பை டிஎக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இந்த கொஸ்டினில் வந்து இங்கே ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கு மைனஸாக அந்த சைடு கொண்டு போயிடுது ஸோ டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை பார்த்தீங்கன்னாவே வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியும் டிஎக்ஸை மேலே கொண்டு போ ஸோ டிஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல டிஎக்ஸ் இந்த இடத்துல எப்போவுமே டினாமினேட்டர் வந்துகிட்டே இருந்துச்சு பட் இந்த சமில் இல்லை ஸோ நோ நீட் டு ரைட் தட் இல்லை நம்ம டேர்மே இல்லை அவ்வளோதான் இப்படியே வச்சுக்கணும் ஸோ டிஒய் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை சம் டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கேன் அப்போ இந்த இடத்துல இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா என்ன வரும்
ஜீரோ மைனஸ் இங்கே என்ன வரும் டூ எக்ஸ் ஈக்குவல் டு டிடி இல்லையா டிடி பை டிஎக்ஸ்னு வரும் இல்லாட்டி இங்கே ஜீரோ மைனஸ் டூ எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி ஆர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை மைனஸ் டூ கரெக்டா ஸோ இந்த எக்ஸையும் இதையும் கம்பைன் பண்ணிக்க இந்த எக்ஸையும் இதையும் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன எழுதிக்கலாம் எக்ஸ்டிஎக்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து டிடி பை மைனஸ் டூன்னு சொல்லி எழுதிக்கலாம் இங்கே வந்து ரூட் ஆஃப் இதை தான் நம்ம என்னென்னு வச்சுட்டோம் டி அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் ஸோ இதை வந்து சம் டீன்னு வச்சுருந்தோம் இதை டிஃப்ரென்ஷியேட் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இந்த மைனஸ் டூ கூட நீ இந்த சைடு வச்சுக்கலாம் ஏன் ஸோ இந்த இடத்துல டூ டிஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி தென் டிடி இந்த மைனஸு அப்படியே எடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ணிக்கலாம் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் இங்கேயும் இன்டகிரல் போட்டுட்டு இங்கேயும் இன்டகிரல் போட்டோம் ஸோ இங்கே டூ எப்போவுமே இன்டகிரல் டி என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் தென் மைனஸ் இது வந்து டி பவர் ஆஃப்னு தானே அர்த்தம் டி பவர் ஆஃப்னா ஃபார்முலா என்ன டி பவர் ஆஃப் ப்ளஸ் ஒன் ஆஃப் ப்ளஸ் ஒன் இல்லையா ஸோ டி பவர் இங்கே ஆஃப் ப்ளஸ் ஒன் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஃபார்முலா என்ன எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஸோ இங்கேயும் ஆஃப் ப்ளஸ் ஒன் தென் ப்ளஸ் சி இல்லையா ஸோ டூ பை தேர் ஃபோர் டூ பை ஈக்குவல் டு மைனஸ் இங்கே இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் த்ரீ பை டூ தென் இங்கேயும் த்ரீ பை டூ தென் ப்ளஸ் சி ஸோ டூ பை ஈக்குவல் டு மைனஸ் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி இங்கே த்ரீ பை டூ தென் ப்ளஸ் சி இல்லையா இந்த டூ கேன்சல் ஆனால் இங்கே பை டூ வருமா சரி இந்த த்ரீயை காமனாக இங்கே கொண்டு போவோம் ஏதோ சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு ஐ திங்க் இங்கே என்ன இருக்கு டூ பார்க்கலாம் இது எந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வரும் சிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ த்ரீ பவர் த்ரீ பை டூ இந்த த்ரீ இங்கேயும் போகும் இல்லையா இந்த எல்சியம் எடுக்கிறப்போ ரெண்டு சைடும் கொண்டு போவோம் ஆனால் இங்கே வந்து சிக்ஸ் ஒய்யாக இருக்கு டூ பை த்ரீ இதை கூட நம்ம இங்கேயே வச்சுட்டு அந்த டூ கூட நீ கேன்சல் பண்ணிவிட்டு இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த மைனஸ் ஆஃப் இருக்கு இல்லையா இந்த மைனஸ் ஆஃப் இங்கே இருக்கட்டும் ஸோ இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் என்ன பண்ணுறோன்னு எனக்கே தெரியல இந்த இடத்துலையும் மைனஸ் ஆஃப் அப்படியே இருக்குது அப்போ இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் இருக்கும் இது நமக்கு என்ன ஆகும் டூ பை த்ரீயா இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆகிக்கும் அப்போ இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை த்ரீ இல்லை ஒன் பை த்ரீ ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி இருக்கும் இப்போ இந்த த்ரீயை இந்த சைடு கொண்டு வா இந்த இடத்துல ஆல்ரெடி என்ன இருக்குது ஒய் அப்படின்னு சொல்லி இருக்கு ஸோ த்ரீ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டி பவர் த்ரீ பை டூ இந்த த்ரீ இங்கேயும் போகும் ஏன்னா எப்போவுமே எல்சிஎம் எடுக்கிறப்ப ரெண்டு சைடும் போயிடும் இந்த இடத்துல த்ரீ சி இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வா ஸோ த்ரீ ஒய் ப்ளஸ் டி பவர் த்ரீ பை டூ ஈக்குவல் டு த்ரீ சி டி தான் நம்ம என்னென்னு வச்சுட்டோம் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லையா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு த்ரீ பை டூ ஈக்குவல் டு த்ரீ சி ஆன்சர் பார்த்துக்கலாம் ஸோ திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன் தேங்க்யூ